வணக்கம். இந்த வீடியோ வந்து மலபார் செஸ்ட்நட் அப்படின்ற ஒரு பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். மலபார் செஸ்ட்நட் சொல்லுவாங்க, அப்படின்லாம் மலபார் பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா, நான் ஆக்சுவலாக நான் வாங்கிட்டு வரும்போது பிஸ்தா அப்படின்னு தான் சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அப்போ இதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் பிஸ்தா பிளான்ட்டுன்னு வாங்கிட்டு வந்தேன். பிஸ்தா வாங்கிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது பிஸ்தாவோட லீவ்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறதப்போ தான் தெரிஞ்சு இது மலபார் பிஸ்தா, மலபார் செஸ்ட்நட். இது இவரோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா பிரேசில். ஸோ இது நான் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட் டைம் இதோட ஃப்ளவர் இல்லை, ஃபஸ்ட் டைமில் செகண்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஃப்ளவர்ஸ் வந்தது, பட் பாலினேஷன் நடக்கலை, எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் அகைன் தேர்ட் டைம் ஃப்ளவரிங் வந்திருக்கு. இது பூ, இந்த பூ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பூவே வந்து ஒரு 10 நாளைக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் தான் பூலேருந்து உங்களுக்கு பட்ஸ் ஃபார்ம் ஆகும். இது பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பூ வந்து லைக் இருக்கிற பிளான்ட்ஸ் லைக் ட்ரீஸ் ட்ரீலேயே பிக்கெஸ்ட் ஃப்ளவரிங் ட்ரீ இது தான். ஸோ இந்த பூ தான் வந்து லார்ஜஸ்ட்டு ஃப்ளவர் லைக் ட்ரீஸில். உங்களுக்கு வந்து சில இந்த கொடி வைன்ஸில் வர்றது இதோட பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும், பட் ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீஷியஸ் தான் வந்து லார்ஜஸ்ட்டு ஃப்ளவரிங் ஸ்பீசியஸ். இதோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா பிரேசில். பட் இது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரீஜனில் ஈஸியாக வளருதுன்றதுக்காக எல்லாருமே வளர்க்குறாங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஸ்டெம்மெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், வரப்போகிற கிளிப்பில் காமிக்கிறேன். அதோட ஸ்டெம் வந்து ஸ்டெம் ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா நல்லா பல்ஜியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லீவ்ஸுமே நல்ல ஒரு க்ரீன் ஃபாலேஜ் நல்லா சூப்பராக இருக்கும். இது அந்த ஃப்ளவர்ஸோட லைக் ஃபால் ஆன அதுக்கப்புறம் எடுத்தது. இந்த ஃப்ளவர்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஃபீட் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஃப்ளவர்ஸ், நல்ல மெச்சூர் ஆன ஃப்ளவர்ஸோட லென்த் பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆகும் முன்னாடி இந்த லென்த் பாருங்கள், 1/2 ஃபீட் கிட்டே இருக்கும் அந்த ஒரு ஃப்ளவரோட லென்த்து. இன்னும் நல்ல இது ஃபஸ்ட் இயர்ன்றதால இப்படி இருக்குது, இன்னும் லைக் ஃபஸ்ட் இயர் ஃப்ளவரிங்ன்றதால. இதுக்கப்புறம் இன்னொன்று சப்சிக்வெண்ட் இயரில் இன்னும் பெருசாக இருக்கும். இப்போ நிறைய இருந்தாலும் ஒரு 15 ஃப்ளவர்ஸ் கிட்ட இருந்தது, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 காய் அளவுக்கு வந்துருந்தது. அடியில் தெரியுது பாருங்கள் இந்த இதுதான் வந்து லைக் காய் ஃபார்ம் ஆயிடுச்சு. பாலினேஷன் நடந்ததால் உங்களுக்கு கீழே வந்து செஸ்ட்நட் வந்து உருவாகுது. இந்த மேலே இருக்க பெட்டல்ஸ்லாம் கொட்டிருச்சு, கீழே இருந்து ஃபார்ம் ஆகுது பாருங்கள் பல்ஜா. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரு 15 to 10 கிட்டே வந்து நம்மளுக்கு காய் வந்தது. இதில் வந்து இந்த குரங்கு வேறு வந்து கொஞ்சம் பிரித்து போட்டுருச்சு. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நானும் இதுதான் பாருங்கள் இது அடுத்த ஸ்டேஜ், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது இது மெச்சூர் ஆகி வர்றதுக்கு. லைக் ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட் ஒரு 120 டேஸ், 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு காயே இருக்கும். ஃப்ளவரிங்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் கிட்ட ஆகுது டைம், ஒரு 100 டேஸ்க்கு மேலே ஆகுது. இந்த பிளான்ட் வச்சு நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட எந்த பெஸ்டிசைட்ஸும் அடிச்சதில்லை, எந்த மேனும் லைக் உரம் கூட நான் வச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பிளான்ட் வைக்கிறப்போ வந்து கொஞ்சம் அந்த ஃபார்ம் எங்கள் வீட்டில் இந்த மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வைப்பேன். பஞ்சகாவியா ஃபஸ்ட்டு கொடுத்தேன், கொஞ்சம் லைக் வெர்மி கம்போஸ்ட் வச்சேன். அதுவும் எப்பயுமே செடி வச்ச ஃபஸ்ட் இயரில் தான். அதுக்கப்புறம் இதை பாருங்கள் அந்த செடியோட அந்த ஃபாலேஜே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல க்ரீனரியா, அந்த லீவ்ஸ் எல்லாம் சூப்பராக அரேஞ்ச் நல்லாயிருக்கும். அது வந்து நீங்கள் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக ஈஸியாக வளர்க்கலாம். இது இன்னொரு காய். சின்ன பிளான்ட் தான் இது ஆக்சுவலாக. 3 இது நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக பக்கத்தில் வேறு ஒரு மரம் இருந்தது, அது மேலே ஏறி எடுத்தேன். இது அடுத்த ஸ்டேஜ், இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகிருக்கு பாருங்கள். இது எவ்வளோ பெருசாகும்னா லைக் நல்ல நீங்கள் நல்ல மெச்சூரிட்டி பாருங்கள். இந்த சொன்னோம் இல்லைங்களா, ஆர்னமெண்ட் நல்லா பல்ஜியாக நல்லா சூப்பராக இருக்கும், நல்ல க்ரீனாக. அந்த பிளான்ட்டு எப்படின்னா நல்ல ஸ்ட்ரக்சர்டு பாருங்கள், சூப்பராக லைக் ஒரு அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் இது அடுத்த ஸ்டேஜ் நல்லா பெருசாகிடுச்சு. லைக் ஒரு மேங்கோ சைஸ்க்கு வரும் உங்களுக்கு இந்த செஸ்ட்நட்டோட இது பார்த்தீங்கன்னா, மேங்கோ அளவுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். இன்னும் அந்த எறும்பெல்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதோட வெளியில் அவுட்டர் இது பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். இது பண்ணுறது நல்லாவே மெச்சூர் ஆகிடுச்சு, நல்லா பெருசாகிடுச்சு. இது ஒரு 2 மந்த்ஸ் இருக்கப்போ எடுத்தது. இது ஓரளவுக்கு இன்னும் அடுத்த ஸ்டேஜ் நல்லா மெச்சூர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட்டு இது ஓரளவுக்கு நல்ல மெச்சூர்ஸ். அந்த சைடில் அந்த லைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள், அந்த இடத்துல வெடிக்கும். நீங்கள் லைக் பறிக்காமல் விட்டிங்கன்னா அது மரத்துலேயே வெடித்து அதோட சீட்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடும். அந்த சீட்ஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடியது. இந்த இலவம் பஞ்சு பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வெடிக்கும். இது உள்ளே பஞ்செல்லாம் இருக்காது, பட் உள்ளே ஒன்லி அந்த நட்ஸ் மட்டும்தான் இருக்கும், செஸ்ட்நட் மட்டும்தான் இருக்கும். அது ராவோ அப்படியே அதோட தோல் உரிச்சிட்டு சாப்பிடும். நல்ல என்ன சொல்கிறது, நல்ல டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல அந்த பிஸ்தா ப்ளஸ் இந்த கேஷ்யூவோட டெக்ஸ்சர் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் ரேர் தான், நம்ம இந்தியாவிலலாம் ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை. பட் இது ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். இதுக்காக எதுவும் நீங்கள் மனக்கெடுத்தாலும் ஜஸ்ட் வாங்கி வச்சிங்கனாலே போதும், அது தானாக வளர்ந்துடும். இது ஒரு இது வந்து அதுவே லைக் நாங்கள் பார்க்காம விட்டதால் லைக் எனக்கு தெரியல அது மெச்சூரிட்டி எப்போ ஆகும், அதனால் விட்டுட்டேன். அதுவே வெடிச்சிருச்சு ஒரு இது. அப்புறம் குரங்கு வர பாருங்கள், வெடித்து அந்த சீட்ஸ் எல்லாம் கொட்டியிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து உள்ளேருந்து ஃபுல்லாக வெடிச்சிச்சு. அதுவே அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணால், நானே பறித்து கட் பண்ணேன். அதை பாருங்கள், இது வந்து அது நானும் பார்க்காம விட்டேன், கீழே விழுந்து கிடக்கு. அது வெடித்து அதோட சீட்ஸ் எல்லாம் கீழே கிடக்குது பாருங்கள். இதோ நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சீட்ஸ் அவ்வளோதான் சீட்ஸ் சைஸ் இருக்கும். நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அவுட்டர் லேயர் வந்து அந்த காயோட அவுட்டர் லேயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடைக்கவே முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ரைப்பாக ஓரளவுக்கு பறிச்சுட்டேன், அந்த ஒரு அஞ்சு காய் மேலே பறித்தேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எடுத்து உங்கள் மண்டையில் அடிச்சிங்கன்னா உடஞ்சிரும், கல் அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து லைக் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டைம் லைக் காய் வருதுன்றதால அந்தளவுக்கு பெருசாகலை. ப்ளஸ் நாங்களும் எதுவுமே அடிஷ்னல் கேர் எதுவும் லைக் மேனர்ஸ்லாம் எதுவுமே வைக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளவரிங் சீசன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது இதோட சைஸ் எல்லாமே நல்லா பெருசாக வரும்னு எதிர்பார்க்குறேன். இது மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வாங்கி வைங்க, ஏன்னா இதுக்கு நீங்கள் எந்த மெனக்கெடும் தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வாங்கி வச்சிங்கன்னா போதும், அது மாட்டு வளரும். நீங்கள் இதுக்கு பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஓரளவுக்கு இந்த சைடில் அந்த கோடு மாதிரி வருது பார்த்தீங்களா, லேயர் பார்ட்டிஷன் தெரியுது பார்த்தீங்களா, அப்படினாலே உங்களுக்கு மெச்சூர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஈஸியாக உடைக்கிறப்ப கொஞ்சம் உடையும். நீங்கள் இது இன்னும் ஒரு ஒன் வீக் அப்படியே விட்டிங்கன்னா அது வெடிச்சிடும், வெடிச்சு உங்களுக்கு உள்ளே இருக்கிறதுலாம் கீழே விழுந்துடும். ஸோ இதை ஒன்று உடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி அடித்து அடித்து பார்த்தேன், உடைக்க முடியல. ஓரளவுக்கு உடைச்சு உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஃபுல்லாகவே நட்ஸ் தான் இருக்கும் உள்ள, அந்த ஈச் எவ்ரி நட்ஸ் எல்லாமே வந்து எடிபிள் தான், சாப்பிடலாம். அது நட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பாஞ்ச் லேயர் மாதிரி சின்னதாக இருக்கும், மைன்யூட் லேயர் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் கையாலே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த நட்ஸோட அவுட்டர் லேயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன், அந்தளவுக்கு என்ன சொல்கிறது எப்படி இருக்குன்னு தெரியாமல் தான் இருந்தேன். நீங்கள் சாப்பிட்டு நீங்களும் லைக் கடையில் கிடைக்காது இதெல்லாம், இந்த மாதிரி சீட்ஸ் நட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் ஒன்றா பிளான் பண்ண மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் கமர்ஷியலாக நம்ம இந்தியாவில் பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஏன்னா எங்கேயுமே ஷாப்ஸில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இது மாதிரி நான் வீடியோவில் போடாத இன்னும் நிறைய பிளான்ஸும் இருக்குது வீட்டில், நான் அதெல்லாம் லைக் வரக்கூடிய வீடியோவில் நான் போடுறேன். நீங்களும் வாங்கி பிளான் பண்ணுங்கள், லைக் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க எல்லாருமே. நம்மளால் பண்ண முடியுது என்னென்னா, ஜஸ்ட் வீட்டில் அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், மாடியில் கூட ஒரு தோட்டம் வச்சு வளங்க, இல்லை வீட்டு சைடில் கீழே தொட்டியில் வைங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு தேவையானது நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவை. அந்த பாருங்கள், அந்த உள்ள இடத்துல பார்த்தீங்களா, அவுட்டர் லேயர் எடுத்தாச்சு, அவ்வளோதான் உள்ள. அப்படியே அதை சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. என் பையன் கேட்டுகிட்டே இருந்தான், சாப்பிட போகிறான். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.